ITN தமிழ் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பாக வளசரவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு மயில்சாமி தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் ஆர்காடு சாலை ஆழ்வார்த்திருநகர் சிக்னலில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். முழு ஊரடங்கு மீறி வந்த வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்ததோடு அவர்கள் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இதில் ஒரு இளைஞர் சிறு பிள்ளை போல, "எங்கள் அப்பாவை கூட்டிட்டு வரேன், வண்டி கொடுங்க சார்" என்று கலகலப்பாக சில நிமிடங்கள் கடந்தது. இன்னும் சில பேர், "அபராதம் போட்டுக் கொள்ளுங்கள், எங்கள் வாகனத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள்" என்று கேட்டுக்கொண்டனர். இதில் ஆட்டோ மற்றும் காரும் உள்ளடங்கும். தளர்வில்லா ஊரடங்கினால் இருசக்கர வாகனத்திற்கு இ பாஸ் செல்லாது என்று காவல்துறையினர் கூறினர். ஆர்காடு சாலையில் பல மருத்துவமனைகள் உள்ளன. இந்த வழியில் மருத்துவமனைக்கு செல்லும் ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் சற்று அதிகமாகவே காணப்படுகின்றனர். சில மருந்தக ஊழியர்கள் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை செலுத்துகின்றனர். இதனால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி வழக்கு பல இளைஞர்கள் பைக்கில் உலா வந்து காவல்துறையினரிடம் சிக்கிக் கொண்டனர். ஆனால் 60 வயது முதியவர்கள் சைக்கிளில் எளிதாக பயணிக்கின்றனர். அத்தியாய தேவையின்றி சாலையில் பயணிப்பது நல்லதல்ல என்று கூறியும் அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தனர். கொரோனா நோய் தொற்று இரண்டாம் அலை காரணமாக நோயாளிகள் அதிகரித்து வருகின்றனர். இந்த நேரத்தில் அரசாங்கம் சொல்லும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இது உங்கள் கடமை என்று காவல்துறையினர் வலியுறுத்தினர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.